இலங்கை தீவு இன்று ஆசியாவின் ஆச்சரியமாக மாறி வருகின்றது. அழிவு யுத்தத்திலிருந்து மீண்ட இலங்கை சர்வதேச கோவிட் தொற்று நோயின் தாக்கத்திற்கும் உள்ளாகியிருந்தது. கோவிட் தொற்று நோயின் தாக்கம் எல்லா நாடுகளிலும் பரவியிருந்தது. இலங்கையிலும் விலைவாசிகள் உயர்ந்தன. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, கியூ வரிசை முறை, பொருளாதார நெருக்கடிகள் என அதிகரித்திருந்தன. வளர்ந்த நாடுகள், மேற்குலக நாடுகள் அதை எதிர்கொள்ளும் வல்லமை இருந்தது. ஆனால் இலங்கையை போன்ற வளர்முக நாடுகளில் அந்த சக்தி இல்லை. ஆனாலும் நமது நாடு சவால்களுக்கு மத்தியில் மீண்டும் எழுந்து வந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாடுகளில் இருந்த பலர் ஆச்சரியமாக கேட்பார்கள், எப்படி இலங்கை நெருக்கடிகளிலிருந்து விரைவாக மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது என்று. அப்பொழுது வல்லமை மிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தீர்மானங்களும் திட்டமிடல்களும் வழிகாட்டல்களும் அவரது ஆட்சியுமே அதற்கு காரணம் என்று நான் பெருமையோடு கூறி வருகின்றேன். அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு பொருளாதார விஞ்ஞானியாகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் குறிப்பிட விரும்புகின்றேன். இவகைம அப்பே அமாத்தியான்சி லேகம் துமா அப்பே தீவரஹா ஜல சம்பத் டிபார்ட்மெண்ட் துவே அத்தியக்ச ஜென்ரல் அத்துலு சியலு நீலதாரி மகாத்மா மகாத்மீன் அஹா அனைக்குத் அப்பே அமாத்தியான்சி யட்டிதே பெவத்தின் ஆயத்தனல பிரதானின் அத்துலு சீலதி நாம மே கர்த்தவ்ய சந்தஹா அப்பட சாயோகி தக்குரா தீனா ஏ சீலுதி நாம் மகே ஸ்துதிய புதகரமின் ஸ்ரீலங்கா தூபத ஆசியாவே ஆச்சரியம் பவட பத்மமின் திபே விநாசகாரி யுத்தையின் குடா ஸ்ரீலங்காவது ஜாத்தியாந்தர கோவிட் வசங்கத்தின் பீடாவட்ட பத்மிய கோவிட் வசங்கத்தை பலப்பேம சேம ரட்டகட்டம வியாப்த வீதிபினை ஸ்ரீலங்காவேத பாண்டமிட இலகோஸ் அத்தியாவசிய பாண்ட ஹிகைய போலிம் கிரமைய அற்புத ஆர்த்திக அற்புத வெடிவெமின் திமுனு வாத்தாவரண அத்திமுனி தியுனு ரட்டவால் பட்டகிர ரட்டவால் ஏட்ட முனு தீமட சமத்பிய நமது ஸ்ரீலங்காவினி சங்வரத வெமின் பகத்தின ரட்டவரட்டையேட்ட மூனதீமே சக்தியாக நொமைத்துவே ஏத் அபியோக மத்தியே அப்பராட்ட யலித் அத நெகி சிட்டி ஸ்ரீலங்காவ அற்புதவரின் குடா ஆகாரைய பிழை வந்தவ விதேச ரட்டவரின் பெமினின் போகோ அயவலுன் புதுமேன் மகே மகிங் அசதி எவிட்ட சக்திமத் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க மெத்திதுமாகே தீரண செலசும் மகப்பென்வீம சாய் துமாகே பாலினிட்ட ஏத்துவக் பகவங் ஆடம்பரையின் பவசமி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிமா ரட்டே ஜனதாவட நாயக்கத்தின ரட்ட பங்குலோத்பாவின் புதா பிபிதன் ஆர்த்திக அக்கராகினேன பலவத்ம நாயக்கேக்கு ஓ தேசபாலனின் பமனக் நுவ விஞ்ஞான வாதாவரண கணுவத மே அனுகூலவ மே ரட்ட இதிரியடுக்கினையாமட்ட சமத் வீதி மேம இதாமத் விசிஷ்டாக்காரம்பட சதான் கலையுத்துவேத்த வீழ்ச்சியிலிருந்து மீழ்ச்சியின் அழிச்சி நோக்கி நாட்டு மக்களை வழிநடத்தும் வல்லமை மிக்கவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களே. அரசியல் சூழ்நிலைக்கும் வன்முறைக்கும் அஞ்சி நாட்டை பொறுப்பெடுக்க யாரும் முன்வராத நிலையில் அரசியல் துணிச்சலோடு தாய் நாட்டு பற்றோடு ஆட்சியை பொறுப்படுத்தவர் அவர். கிலோமீட்டர் தூரக்கணக்கில் தினமும் நீண்டு நின்ற கியூ வரிசையை எண்ணி பாருங்கள். அத்தியாவசிய பொருட்களின்றி நாடே பட்டினி சாவை எதிர்கொண்டு இரண்டு நாட்களை எண்ணி பாருங்கள். நாளை என்ன நடக்குமோ என்ற ஏக்க பெருமிச்சோடு நமது மக்கள் நம்பிக்கை இழந்து நின்ற நாட்களை எண்ணி பாருங்கள். நம்பிக்கையின் ஒளிச்சுடராய் தோன்றி நாட்டையும் மக்களையும் மீட்டு வருபவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே. தேசிய பொருளாதாரத்தை கட்டியமைக்க வல்லவரும் அவரே. உள்ளூர் உற்பத்திகளை ஊக்கப்படுத்தும் திட்டங்களும் ஏற்றுமதி திட்டங்களும் அவரிடம் உண்டு. தேசபாலன வாத்தாவரணே சா பிரச்சண்டே பிரச்சண்டத்வே நிசா ரட்டையே வககீம பாரகினிமட்ட கிசிவக்கு இதுரிபத் நுவூ அவஸ்தாவகதி தேசபாலன தைரியன் சா மாத்ருபூமிய வினுவின் கபிவி ரஜே பாரகத் நாயகி ரணில் விக்ரமசிங்க மெதிதுமா தினபதா கிலோமீட்டர் கணன் பீதன போலிம்கின சிதாபரன் அத்தியாவசிய பாண்ட நொமெதிவ ரட்டவசாகின் பெலுனு அந்துரு யுகே சீகரக பலன் ஹேட குமாக் சிதுவேதகியா சுசும்லமின் அப்ப ஜனதாவகை பலாபுரத்து சுன்மு யுகைய சீகர பலன் பலாபுரத்துவே பகனாக்லேச பெனிசிட்ட ரட்டத் ஜனதாவத் யதா தத்வேட பத்கரன் லத்தே ரணில் விக்ரமசிங்க மெதிதுமாய்
ජාතික ආර්ථිකය ගොඩනැගීමටද සමත්ව සිටින්නේ එතුමයි. අයි දේශීය නිෂ්පාදන සහ අපනයන ව්‍යාපෘති ප්‍රවර්ධනය කිරීමටද එතුමා සැලසුම් කර ඇත. தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் என்று அனைத்தின மத சமூகங்களையும் நேசிப்பவர். தத்தமது இன மத சமூக அடையாளங்களின் தனித்துவங்களோடு நாம் அனைவரும் இலங்கையர்கள் என்று ஒன்றுபட்டு இந்த நாட்டை உன்னத இலக்கு நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். நாட்டுக்கு தேவை நல்ல வழிகாட்டி, கப்பலை ஓட்டிச் செல்ல தேவை நல்ல மாலுமி. இது வேறு யாராகவும் இருக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்கே அவர்களே, அவரது கலங்கரை பலப்படுத்த வேண்டும். அவரோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். இதுமா ஜாதி ஆகாம் பேதையின் துறவ திமல முஸ்லீம் சிங்கள என சேம ஜாதிக்கும் ஜனதாவட்ட கருணாவ தக்வாய் தம தமன்கே ஜாதி ஆகம் ஆ சமாஜிய அனன்யதாவ சமங்க அபி சீருதினாம சீலாங்கிகின் வசையின் எக்வி மே ரட்டே ரட்ட உதார அரமுழக்கரா கிணையா யுத்திய ரட்டட හොඳ මාර්ගෝපදේශකෙක් අවශ්‍යයි. නැව පදවන්න හොඳ නාවිකයෙක් අවශ්‍යයි. ඒ වෙන කවුරුත් නොව රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා විය හැක. එතුමාගේ දෑත් සක්මත් කිරීමට අපි එතුමා සමඟ ගමන් කළ යුතුයි. இன்று இந்த நாடு ஒரு குறுகிய கால இடைவெளியில் பல்வேறு முன்னேற்றங்களை கண்டு முன்னேறி வருகின்றது. இன்னும் முன்னேற வேண்டி இருக்கின்றது. இன்று நமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடல் தொழில் மற்றும் நீர் வேளாண்மை கைத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற உங்களை சந்தித்து உங்களோட பிரச்சனைகளின் தேவைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டிருந்தார். அதேபோல நானும் என்னுடைய இராஜாங்க அமைச்சர் கௌரவ பி எல் நிசந்தா அவர்களும் அவரை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சனுடைய கொள்கைகளை நாங்கள் பல மட்டங்களில் முன்வைத்து வந்திருக்கின்றோம். நமது கடல் தொழிலாளர்களை பொறுத்தவரையில் காலத்திற்கு காலம் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து வருகின்றவர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். இந்த நாட்டிலே அழிவு யுத்தம் ஏற்பட்டிருந்த காலத்திலும் பின்னரான COVID-19 சர்வதேச கொரோனா தொற்று அடுத்த காலத்திலும் பின்னர் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகளை தலைதூக்கியிருந்த காலத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடுகள் எரிபொருள் இன்மை ஏற்பட்டிருந்த காலத்திலும் எரிபொருட்களின் விலையேற்றம் ஏற்பட்ட காலத்திலும் மாறி மாறி வருகின்ற இயற்கை அனர்த்த காலங்களிலும் நமது கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டே வருகின்றனர். நமது கடற்தொழிலாளர்களது வாழ்வாதாரங்களை பாதுகாத்து அதிகரிக்க வேண்டும். அவர்களது குடும்ப நலன்கள் பேணப்பட வேண்டும். அதே நேரம் நமது கடல் வளங்களை பேணி பாதுகாத்து முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும். நிகழ்கால சந்ததியினருக்கு மாத்திரமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கும் நாங்கள் செய்ய போகின்ற மகத்துவமான செயல்பாடுகள் இவைகளாகும். அது மீறாட்ட கெட்டிக்காலையாக துளுதி விவித சங்கவர்தனையாக சமகின் இதிரியேட்ட யமின் பவதி தவறுதுபட்ட தீவு வீமட்ட அத்தியாவசியாய் அது அப்பே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மெதிதுமா தீவரஹா ஜடஜைவி விவகாசேஸ்திரே நியூத்து உபலா சீருதினா ஹமுவி உபலாகே கெட்டுல்சா அவஸ்திதா பிடிபந்தவ விபன்சம் வேலிமெண்டாய் மே பெமினிசிட்டி இவகைம மாத மாகே கரு ராஜ்ய அமாத்தியத்துமாத அதிகரு ஜனாதிபதித்துமா சேம விட்டக அமுவன சேம விட்டக இதீம தீவிர ஜனதாவாக மிருதிய மத்ஸ கர்மாந்தே நீலவென கர்மாந்த கருவாங்கே பிரஸ்ன ராசியாக்கே துமாட்ட அப்பி இதுமா சமக அப்பி சாகச்சா கொட்ட திபினவா அப்பே தீபரன் சம்பந்தையும் கத்கல ஓன் விட்டின் விட்ட கெட்டுல் ரசகட்ட முகுந்த மின் சிட்டின பவ அப்ப மிதனின் கியுத்துய் மீராட்டே விநாசகாரி யுத்தே பயவதி சமேத் பசுக்காணீனவ கோவிட் தானமே ஜாத்தியாந்திர கொரோனா வசங்கத்த வியாசன சமேத் இன் பசுக்காணீனவ எத்திவோ ஆர்த்திக அற்புதிய பயவதி சமேத் இந்தன இகவூ கால சீமாவ துளுதித் இந்தன மீள வெடிவூ கால சீமாவ துளுதித் இந்தன நெதிவூ கால சீமாவ துளி எத்திபு விட்டதீத் இவகைம எதிவன சுவாபாவிக விபத்வலதீத் அப்ப தீவரின் திகந்திகிட்டம பீடாவட்ட பத்மின் சிறுதி அப்பகே தீவரங்கே ஜீவனோபாய ஆரக்ஷாக்கர வெடிதியுனு கிரீம கலயுத்துவ திபே உன்கே பவுல் அவசியதா ரகே யுத்துவி எமின்மா அப்பகே சாகர சம்பத் ஆரக்ஷாக்கர கலமலாக்கரனைய கலயுத்துவி மேய வத்மன் பரப்புருவ வெனுவின் பவனக் நுவ அநாகத பரப்புருவ வெனுவெந்த அப்ப சிதுகிரீமட்ட என மகங்கு கட்டியுத்துவக் பவமம் விசுவாசகரமி. அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த மேடையில் இல்லாவிட்டாலும் கடல் தொழில் அமைச்சு என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தலைமையின் கீழ் நாங்கள் பல ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். எங்களுடைய இராஜாங்க அமைச்சர் பி எல் நிசாந்த் அவர்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தாலும்
என்னுடைய பங்காக அமைச்சர் என்ற ரீதியிலும் நான் இங்கு சில விடயங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். ඒවගේම අධිකරු ජනාධිපතිතුමා අපේ දීවර ප්‍රජාවගේ ඒ වගේම මිරිදිය මත්ස්‍ය කර්මාන්තයේ යෙදෙන කම්කරුවන්ගේ ප්‍රශ්න හා ඒගොල්ලන්ගේ ගැටලු සියල්ල විසඳීම සඳහා එතුමා මැදිහත් වෙලා කටයුතු කරගෙන යනවා. එතුමා මෙතනින් ඇවිල්ලා ටික වේලාවකින් ගියත් එතුමා දන්නවා අපේ රටේ දීවර ජනතාව පත්වලා තියෙන ඉරණම සම්බන්ධයෙන්. ඒ වගේම අපේ රාජ්‍ය අමාත්‍යතුමාත් එතුමා සමග විවිධ විස්තර කතා කරලා තිනවා. මෙතනදිත් මේ වේදිකාවෙදිත් අපේ රාජ්‍ය අමාත්‍යතුමා දීවර කර්මාන්තය හා මිරිදිය කර්මාන්තය ගැන සම්පූර්ණයෙන්ම කතා කළා, නොයෙකුත් අදහස් දැක්වා. නමුත් මාගේ කොටස වෙනුවෙන්ද මං සමහර අමාත්‍ය මණ්ඩලයේ ගත් තීරණයක් අනුව කරුණු කීපයක් මේ දන්වා සිටීමට කැමැත්තෙමි. எங்களுடைய கடத்தலில் மக்கள் நாடாளாவிய ரீதியில் எதிர்கொள்ளுகின்ற பிரதான பிரச்சனைகளில் எரிபொருளும் ஒன்று. அதாவது மண்ணெண்ணெய், டீசல். அந்த வகையில் நாங்கள் பல சிற்று பேச்சுவார்த்தைகளை பல மட்டங்களில் நடத்தி வெகு விரைவில் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அந்த எரிபொருளுக்கான தீர்வினை, அந்த அதாவது ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய உரையில் குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார், கடந்த காலங்களில் எரிபொருள் இல்லாத நிலைமை, தட்டுப்பாடான நிலைமை, அது கூடின விலையில் பெறக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு எரிபொருள் சாதாரணமாக எங்கும் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. இருந்தாலும் விலையேற்றம் அதிகம், அதில் அது பல தாக்கங்களை எங்களுடைய கரத்தொழில் மக்களுக்கு ஏற்படுத்துகின்றபடியினால் நாங்கள் வெகு விரைவில் எங்களுடைய கரத்தொழில் மக்களுடைய அந்த சுமைகளை, அந்த தாக்கங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு வெகு விரைவில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நம்பிக்கையான செய்தி கிடைக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு குறித்து கொள்ளுகின்றேன். ඒ වගේම දීවර ප්‍රජාව මගින් අපේ දීවර අමාත්‍යාංශය මුණ දෙන පළමු ප්‍රශ්නය තමයි මේ රටේ ඉන්ධන මිල ඉහළ යාම. අධිකරු ජනාධිපතිතුමාගේ කතාවෙන් එතුමා සඳහන් කළා පෞගික කාලවලදී ඉන්ධන නැති වූ අවස්ථාවන්, ඒ වගේම ඉන්ධන හිගයක් ඇති වූ අවස්ථාවන්, ඒ වගේම ඉන්ධන මිල අධික වූ අවස්ථාවන් තිබුණා. ඒ කාලවලදී වගේ නෙවෙයි දැන් කාලයේදී ඉන්ධන ඕනතරම් ලබා ගන්නට පුළුවන්. නමුත් එක ප්‍රශ්නයයි තියෙන්නේ, ඩීසල් හා භූමිතෙල් බහුලව තීව්‍ර කර්මාන්තය සඳහා භාවිතා වෙන ඩීසල් හා භූමිතෙල් මිල ඉහළ යාම, එම මිල ඉහළ යාම ඉතාමත්ම ලොකු බාධාවක් වගේ අපේ හානියකට පත්වලා තියෙනවා තීව්‍ර කර්මාන්තය, ඒ වගේම තීව්‍ර ප්‍රජාව. ඒ නිසා අධිකරු ජනාධිපතිතුමාත් එක්ක අපි සාකච්ඡා කරා දිගටම මේ ගැන අපේ ජනතාවට සහනයක් ලබා දිය යුතුයි කියලා. ඒ අන්දමින් මම මේදී කියන්නට කැමති ඉතා ඉක්මනින් තීව්‍ර ප්‍රජාව වෙනුවෙන් තීව්‍ර ප්‍රජාවගේ ඉතාමත්ම ඉමහත් පළමිනි ප්‍රශ්නයක් බවට පත් වී තිබෙන ඉන්ධන ප්‍රශ්නය විසඳා දීමට අපි කටයුතු කරන බවට මම මුලදී මෙහිදී පොරොන්දුවක් දෙනවා. அடுத்ததாக நான் மேலதிகமாக சொல்லப்போகின்ற விடயங்கள், எங்களுடைய கடத்தொழில் சமூகம் கடந்த காலத்தில் எதிர்கொண்டு வந்த பல வகையான பிரச்சனைகள், அறகுறை தீர்வோடு இருந்த பிரச்சனைகள், அவற்றிற்கு நாங்கள் விரைவாக தீர்வுகளை காணுகின்ற அதே நேரத்தில் பல ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கின்றோம். அதில் இரண்டாவது விடயம் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு. கரத்தொழிலாளர்கள் தங்களுடைய உடல்நிலை வயது காரணமாக தொழிலில் ஈடுபட இயலாத காலத்தில் அல்லது தொழிலின் போது அங்கவீனமான நிலை அடையும் பொழுது இந்த ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வகையிலும், மற்றது மரணமடைந்தால் அந்த ஓய்வூதியத்தை அவரது மனைவி அல்லது பிள்ளைகள் பெறக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். ඒ වගේම අපගේ දීවර ජනතාවට තවමත් නොවිසඳන ප්‍රශ්න රාශියක් තියෙනවා. ඒකෙන් එකක් පළවෙන්න වගේ අපිට සඳහන් කරන්න පුළුවන් ඉන්ධන ප්‍රශ්නේ. ඒක දෙවෙනි තමයි වික්‍රම වැටුප සමාජ ආරක්ෂක ආරක්ෂණ ක්‍රමය.
මේ ක්‍රමය ඉතාමත්ම දිගුකාරීනව ප්‍රශ්නවලට පත්වලා තිනා. දැනට අපි ඒ නවක විදියකට විසඳුමක් කරාගෙන යාමටයි අපි මේ කටයුතු කරන්නේ. ධීවර ප්‍රජාවට රැකියාවේ යෙදෙන්නට පුළුවන් නොවන අවස්ථාවලදී එම වික්සාම වැටුප ලබා ගැනීමට, ඒ වගේ අංග විකලභාවයට පත්වන විට ඒ වික්සාම වැටුප ලබා ගැනීමටත්, ඔහු මිය යාමෙන් පසුව එම වික්සාම වැටුප ඔහුගේ බිරිඳට ආයින් පසුව ඔහුගේ පවුලේ අයවලුන්ට ලබා ගැනීමටත් පුළුවන් ආකාරයෙන් ඉතා ඉක්මනින් ඒ වික්‍රම වැටුප මගින් ඔවුන්ට සමාජ ආරක්ෂණ ක්‍රමයක් ලබා දීම උසඳත් මේ විසඳුම අපි ගෙනවිල්ලා තිබෙනවා. ඒකත් ඔබතුමන්ලාගේ යහපත උදෙසා. மூன்றாவதாக குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். கடற்தொழிலாளர்களின் குழந்தைகளின் நலன் கருதி இத்திட்டம் கொண்டு வரப்படுகின்றது. இதன் மூலமாக அவர்களது கல்வி நடவடிக்கைகள் தங்கு தடையின்றி தொடரவும் சுகாதார வசதிகளை பெறவும் வாய்ப்பு அமைகின்றது. தீவிர பிரஜாவகை தர்வன் உதசாவும் தர்வன்கே அத்தியாபன கட்டிடத்து நொக்கடவா திகட்டம் கிணையாம ஏவகைமை குழந்தை சௌக்கிய தத்துவ ஆரக்ஷாகர கணிமஹா ஏ சமாஜ வடபிட்டாப ஆரக்ஷாகரகன ஏ தர்வன் உதைக்ம யாபத் தர்வன் பவட பத்கிரிம உதசா ஓன் வென்வென் இத்திரிம் கினும் ஏகேகக் அப்பி படங்கர திவினமா ஏ தர்வன்கே அநாகதே வெனுவின். நான்காவது கடத்தொழிலாளருக்கான காப்புறுதி திட்டம். நமது கடத்தொழிலாளர்கள் அரசு மற்றும் தனியார் காப்புறுதி நிறுவனங்களில் காப்புறுதி செய்து கொண்டாலும் அவர்களது தொழில் சார்ந்த பாதிப்புகளிலிருந்து உரிய காப்புறுதி தொகையை அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே கடத்தொழிலாளர்களுக்கு ஏற்ற முறையிலான புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஏவகைம தீவிர பிரஜாவ சந்தா ரக்ஷண கிரம யோஜனாவாக அப்பி அழுத்தம் கேட்டாய் அப்பி தான் அதாஸ் கரகே முகத்தமே தீவிர பிரஜாவ திகிண்டிகிட்டம ரஜய ரக்ஷண சபாகம் ஏவகமே பௌத்கலிக ரக்ஷண சபாகம் போல ரக்ஷணைய கரணும் நமத்து இகோலன்ட்டார் ரக்ஷண இகோலங்க ரேக்கியாவல்ட்ட அணுவ ரக்ஷண வந்தி லபெனின முகத்த வாகன பாறையான கூட ஹப்பிலா விபத்துகட பத்துனோத் ஏ ஹப்புனு காணட்ட இகோல ரக்ஷணையும் வந்தி கேமனவ நமத் போட்டுவக் சாமானிய பழுதுனாம ஏமனதான் கெடுனாம இகோல தென்ன போட்டுவ சம்பூர்ணையும் விநாசமுனத் பமனாய் ரக்ஷண வந்திய கேவன்னே இதுதான் மே தீவிர ප්‍රජාවට අවශ්‍ය පරිදි රක්ෂණ ක්‍රමයක් ගේන්නට තමයි අපි දැන් අලුත් රක්ෂණ ක්‍රමයකට මුහුණ පාලා තියෙන එක මේ දිව ප්‍රජාවට ලබා දී යුතුයි කියලා. අර්ථදා ஐந்தாவது பெண்கள் வலுவூட்டல். கடல் தொழில் மற்றும் நீர் வேளாண்மை கைத்தொழில்களில் ஈடுபடுகின்ற பெண்களையும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களையும் பொருளாதார ரீதியில் வலுப்படுத்தும் வகையில் தைரியமான பெண்கள் என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் சுய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கென இலகு கடன் வசதிகளையும் சுழற்சி முறை கடன்களை வசதிகளையும் வழங்கி வருகின்றோம். இலங்க தீவிர பிரஜாவகே காந்தாவன் பலகன்வீமே கிரமையாக்க திபினுவா மே மகிங் தீவிர பிரஜாவை பகுல்வல சிட்டின காந்தாவன் ஏவாகிம தங் அனைக்குத் பலாத்தொல்ட வெளிய உத்துரு நகனகிர பலாத் கத்துத் யுத்திய ஹேத்து கொடுங்கின குடாக் பவுல்வல பவுல்வல நாயகத்துவை தரன்னே குருக மூலிக மூலிக்கையா விழா இன்னே காந்தாவன் ஏவகை பிரிச திரிமத் கிரீம சம்பந்தம் எங்கள்கிட்ட ஸ்வாங் ரக்கியாபல நிறுத்தவீம சந்தா சக்கர நய கிரமையாக ஏவாகிம பாசு நய கிரமையை அட்டத்தே பாசு பொழிய கிரமே அட்டதே நய பாசுகாங்க லபாதி மட தப்பி தனட பியவர கிணத்திப்பிடவாம். ஆறாவது கடற்தொழில் மற்றும் நீரியல் வள சட்டம் மூலம். கடற்தொழில் மற்றும் நீரியல் வள புதிய சட்டம் மூலத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஏற்கனவே 1979 ஆண்டின் 59 இலக்க சட்டம் மூலம் 1996 ஆண்டின் 2 இலக்க சட்டம் மூலம் ஆகியவற்றிற்கு இதுவரையில் 10 தடவைகள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே இவற்றையெல்லாம் இணைத்து நமது கடற்தொழிலாளர்களை பாதுகாத்து மேம்படுத்தும் நோக்கிலும் நமது கடல் வளங்களை பேணி பாதுகாத்து முகாமித்துவம் செய்யும் வகையிலும் இந்த புதிய சட்ட மூலத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இலங்க தீவரா ஜலசம்பத் பணத்தக்கடுத்தாய் அப்படி கட்டையுத்து கருகனை அண்ணி மந்த எக்தாசம்சை அத்தனாமே அங்க படஸ் நமே தரண பணத்தசா எக்தா சம்சை அணுஹய அங்க திக தரண படத்தை கிணல்லா அவது கீபே அத்துலம ஏ சன்சோதன தாயகட்ட அளக்க விட அத்திபினவா இதுதான் மே சி சன்சோதன சியல்ல இக்கத்து கரலா ஏவகைம தெனட்ட பவத்தின காலகுணையா பௌத்திக கிரமே அணுவ அப்பகே சம்பத் மூது சம்பத் ஆரக்ஷா கரகனிமின் ஏ கலமனாக்கரணே கரகனிம சந்தாத்
ඒ අතරතුර ඒ මගින් ජීවර ප්‍රජාවට උපරිම ජීවනෝපාය වාසියක් ලබා දීම සඳහා අපි මේ අලුතින් ධීවර පනතක් ගෙන ඒමට කටයුතු කරලා අවසන් කර තිබෙනවා. ஏழாவது சட்டவிரோத தொழில்கள். எல்லை தாண்டி அத்துமீறி தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டு நமது கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற இந்திய இழுவைமடி மலை படகுகளின் செயல்பாடுகள் காரணமாக நமது கடல் வளம் மட்டுமல்ல நமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்கள், தொழில் உபகரணங்கள் என்பனவும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் நாங்கள் இராஜதந்திர ரீதியிலும் சட்ட ரீதியிலும் விஞ்ஞான ரீதியிலும் பல ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். இத்தகைய வழிகளில்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இத்தகைய வழிமுறைகள் ஊடாக நாங்கள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதையும் கூறிக்கொண்டு அத்துடன் சட்டவிரோத உபகரணங்களை கொண்டு உள்ளூர் கடத்தொழில் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ඒ වගේම අද පවතින தத்துவය අනුව උතුරු නැගෙනහිර පළාත් පමණක් නෙවෙයි මේ පැත්තේ පුත්තලම දක්වා ධීවරයෙන් මුණ පාන විශාලම ගැටලුව තමයි ඉන්දියන් ට්‍රෝලර් ක්‍රමය, බොටන් ට්‍රෝලර් ක්‍රමය මගින් ඒගොල්ලෝ මසුන් මැරීම නිසා අපගේ මුහුදු සම්පත් පමණක් නෙවෙයි අපේ ධීවර ජනතාවගේ ජීවනෝපාය විශේෂයෙන්ම ඒගොල්ලන්ගේ ධීවර ආම්පන්න පවා විනාශ වෙලා යනවා. මේ නිසා ඒගොල්ලෝ ජීවනෝපාය වශයෙන් ඉතාමත්ම හානිදායක தத்துவකින් තමයි ජීවත් වෙන්නේ. මේ ඉන්දියන් ට්‍රෝලර් ක්‍රමය, බොටන් ට්‍රෝලර් ක්‍රමය නවත්වා ගැනීම සඳහා ඉන්දිය රජයා ශ්‍රී ලාංකික රජයා අතර රාජතාන්ත්‍රික මට්ටමේ සාකච්ඡාවට පැවැත්වුණා. ඒක දැන් නැවති තිබෙනවා. ඒක නැවත ආරම්භ කිරීමට අපි කටයුතු කරන අතරතුරම අපි නීතිමය පියවර ගන්නවා. ඒ කියන්නේ ඉන්දියාවෙන් එන බෝට්ටු එහින් එන කම්කරුවන්, ධීවර කම්කරුවන් අල්ලා නීතිය ඉදිරියට ගෙන ඒමටත් අපි කටයුතු කරලා ඒ මගින් බෝට්ටු බොහොමයක් අපේ අත්අඩංගුවේ තිබෙනවා. ඒ වගේම ශ්‍රී ලංකාව තුළ නීති විරෝධී ආම්පන්න භාවිතා කරමින් මසුන් මැරීමේ කටයුතු වල නිරත වන අයවලුන්ටත් එරෙහිව අපි යම් යම් නීති රීති රෙගුලාසි පනවලා තිබෙනවා. නමුත් බහුලව නීති විරෝධී කටයුතු කරන බවින් අපිට පෙනී යනවා. ඒවත් ඉතාමත් ඉක්මනින් නවතා දැමීමට පියවර ගන්නා බවත් මම මේ අවස්ථාවේදී කියා ගන්නට කැමැතියි. எட்டாவது கடல் உணவுகள். கடல் உணவுகள் விரைவில் பழுதடைந்து விடாமல் பேணி பாதுகாத்து சுகாதாரமான வகையிலான கடல் உணவை நமது மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் ஒழுங்கு விதி ஒன்றினையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இதன் ஊடாக கடற்தொழிலாளர்களுக்கு சிறந்த விலையும் அதே நேரம் நியாய விலையில் அதிகூடிய புரத ஊட்டச்சத்தினை இலகுவாக நமது மக்களுக்கு வழங்க முடியும். පසු අස්වෙන්නෙන් පසු මුදු ආහාර ශීඝ්‍රයෙන් නරක් නොවී ආරක්ෂා කර ගැනීමෙන් සෞඛ්‍ය සම්බන්ධ මුදු ආහාර අපේ ජනතාවට ලබා දීමට එකවෙන පරිදි අපි නියාමනයක් ඉදිරිපත් කර ඇත. මෙමගින් ධීවරයින්ට හොඳ මිලක් ලබා දෙන අතරම අපේ ජනතාවට සාධාරණ මිලකට ප්‍රෝටීන් ඉහළ පෝෂණයක් පහසුවෙන් ලබා දීමත් අපගේ අරමුණ වේ. 9. ග්‍රාමීය කඩතොළිලාලර් සංඝංගල. கிராமிய கடத்தொழிலாளர் சங்கங்களின் சம்மேளனத்திற்கென ஜாப் ஒன்றினை நாங்கள் வகுத்துள்ளோம். இதன் மூலமாக சம்மேளனத்தை வலுப்படுத்தி அதன் ஊடாக எமது கடத்தொழிலாளர்களுக்கு போதிய வசதிகளை, வழிகாட்டல்களை, உதவிகளை அளிப்பதே எமது நோக்கமாகும். இலங்கை அப்ப அடுத்தம்ம கிராமிய தீவிர சமிதி சம்மேளன சந்தா வியவஸ்தாவாக இக்மனிங் ඉදිරිපත් කිරීමට අපි කැමැති. ග්‍රාමීය ධීවර සමිති සම්මේලනයට පනතක් සකස් කර එමගින් සම්මේලනය සක්මත් කර ධීවර ප්‍රජාවකට ප්‍රමාණවත් පාසුකම් හා මඟ පෙන්වීම් සහ ආධාර ලබා දීම එමගින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ. 10. நிலைபேறான பொருளாதாரம். ஏற்றுமதிக்கு ஏற்ற முறையில் நிலைபேறான வாணிக ரீதியிலான கடத்தொழிலை மேம்படுத்தும் கருத்திட்டம் ஒன்றை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இது எமது உள்ளூர் பொருளாதாரத்தை, ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும். திரசார ஆர்த்திக கரா இவ்வகை அபநாயிட்ட ஹிதகரலிச திரசார வாணிஜ தீவிர கர்மாந்தி தீனுகிரிமே சங்கல்ப சலசமாக அப்படி எதிர்பத் கரையாத்த மெமகின் அப்படி தேசிய ஆர்த்திக சா அபநயன ஆர்த்திக தவறு சக்தி மனு தாய் மங்க விசுவாச கரணும். கடைசிக்கு முதல் 11. நெக்டா புதிய சட்டம் மூலம் நமது அமைச்சின் கீழ் கடல்வாழ் உயிரினச் செய்கை அபிவிருத்தி முகவர் நிறுவனத்தின் புதிய சட்ட மூலத்தை கொண்டு வருகின்றோம்.
இது அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தவும் அதே நேரத்தில் நீர் வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளவர்களை ஊக்குவிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏவகேம தவத் நவபணத்தக்கினேமට අපි කටයුතු කරලා අවසන් කරලා තිබෙනවා. මොකද්ද මාත්‍යාංශයේ යටතේ පවතින ශ්‍රී ලංකා ජාතික ජල ජීවී වගා සංවර්ධන අධිකාරිය නැග්ඩා ආයතනයට නවපණතක්ගිනේමට කටයුතු සූදානම් කර තිබෙනවා. මෙමගින් මේ ආයතනයේ ක්‍රියාකාරකම් තවදුරටත් ශක්තිමත් කර කල හැකි අතරම ජල ජීවී වගාවට සම්බන්ධ අයවුලුන් දිරිමත් කළ හැකි බවටයි අපි විශ්වාස කරන්නේ. கடைசியாக 12வது சொல்லுங்க. கடைசியாக 12வது மீனின செய்கை. கடலட்டை பண்ணைகள், கடல் பாசி பண்ணைகள், நண்டு பண்ணைகள், மற்றது கடலில் கூடுகளின் மூலம் மீன் வளர்ப்பு, நன்னீர் மீன் வளர்ப்பு ஆகியவற்றை அபிவிருத்தி செய்து முன்னெடுத்து வருகின்றோம். மேலும் நாட்டில் இறால் பண்ணைகளை ஒருங்கமைத்து அபிவிருத்தி செய்து வளர்த்து வருகின்ற அதே வேளை நாட்டின் கடல் இறால் கைத்தொழிலை மேலும் பாதுகாக்கும் நோக்கில் எமது அமைச்சின் கீழ் உள்ள தேசிய நீரியல் வள ஆய்வு மற்றும் அபிவிருத்தி முகவர் நாரா நிறுவனத்தின் ஆய்வின்படியும் தேசிய கடல் வள உயிரினச் செய்க அபிவிருத்தி முகவர் நிறுவனத்தின் நெக்டா வழிகாட்டலின்படியும் தெரிவு செய்யப்படுகின்ற கடல் சேற்று நிலங்களில் மாத்திரம் இறால் கைத்தொழிலை மேற்கொள்வதற்கென மென்மை இழுவை வலை படகுகள் பயன்படுத்தும் வகையில் ஒரு ஏற்பாட்டினையும் கொண்டு வந்துள்ளோம். ඒවගේම අපි අමාත්‍යාංශයේ යටතේ මුහුදු කුණ්ඩලම් ගොවිපළවල්, ඒවගේම මුහුදු පැලෑටි ගොවිපළවල්, කකුළුවන් ගොවිපළවල් සහ අනෙකුත් මුහුදේ කූඩු වලින් යුතු මත්ස්‍ය වගාව හා මිරිදී මත්ස්‍ය වගාව සංවර්ධනය කර ප්‍රවර්ධනය කරමින් සිටිමු. එමෙන්ම මෙරට ඉස්සන් ගොවිපළවල් සංවිධානය කරමින් සංවර්ධනය කිරීමෙන් වගා කරන අතරම රටේ මුහුදු ඉස්සන් කර්මාන්තය තවදුරටත් ආරක්ෂා කර ගැනීම සඳහා අප අමාත්‍යාංශ යටතේ ඇති ජාතික ජලජ සම්පත් පරිශන හා සංවර්ධන නියෝජ ආයතනයේ නාරා පරිශන අනුවෙන් ඒ වගේම ශ්‍රී ලංකා ජාතික ජල ජීවී වග සංවර්ධන අධිකාරියේ නැග්ඩා ආයතනයේ මගපින්ම යටතේ මග පෙන්වීම යටතේ තෝරාගත් මුහුදු ප්‍රදේශයේ මඩ සහිත ප්‍රදේශවල බිම්වල පමණක් ඉස්සන් කර්මාන්තය කරගෙන යාම සඳහා මෘදු සියුම් ටෝඩර් යාත්‍රා යොදා ගැනීමේ වැඩපිළිවෙළද අපි සකස් කර ඇතෙමු. ජනාධිපති අවර්ගල් ඉන්ද මඩේල් இல்லாவிட்டாலும் இதில் முன்மொழியப்பட்ட விடயங்கள் அனைத்தும் கடந்த காலங்களில் உங்களோடு நான் கலந்துரையாடிய போது அல்ல உங்களிடமிருந்து நான் அறிந்து கொண்ட விடயங்களை நிச்சயமாக நடைமுறைக்கு கொண்டு வருவேன் என்றதை இதில் உறுதிபட உங்களுக்கு கூறிக்கொண்டு පෞගේ කාලයේදී දීවර ප්‍රජාව සමගම කළ සාකච්ඡාව අනුව ලබාගත් කරුණුද ඒ වගේම අධිකරණ ජනාධිපතිතුමාගේ උපදෙස් මත අපි ලබාගත් කරුණුද අනිවාර්යයෙන්ම අපි අනාගතයේදී ඉටු කරන බවට මම මේදී වගකීමෙන් යුතුව කියා සිටිනවා. මක්කලින් වෙට්ටි රණලින් වෙට්ටි රණලින් වෙට්ටි මක්කලින් වෙට්ටි වීචිලிருந்து எழுச்சிய நோக்கி மீட்சியின் வல்லமை எங்கள் ජනාධිපති රනිල් අවර්ගල්. ඒ වගේම ජනතාවගේ ජයග්‍රහණය රනිල්ගේ ජයග්‍රහණයයි, රනිල්ගේ ජයග්‍රහණය ජනතාවගේ ජයග්‍රහණයයි. බංගලොත්භාවයේ සිට පිබිදෙන ආර්ථිකයක් කරා යන ශක්තිය අපේ ජනාධිපතිතුමායි. நிச்சயமாக எதிர்காலத்தில் வருங்காலத்திலும் எதிர்காலத்திலும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாத வகையில் இதில் முன்னெடுக்கப்பட்ட சகலதும் நடைமுறைக்கு வரும் என்பதை கூறி